பேசிட்டு தமிழ். நாம் இன்று சிறந்த நட்பை பற்றி பார்ப்போம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கிருஷ்ணர் மற்றும் குசேலர். இவர்களின் உண்மையான நட்பிற்கு உதாரணமாக இந்த கதை அமையும். ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஏழை பெண்மணி இருந்தாள். அவள் பகவான் கிருஷ்ணரிடம் மிகுந்த பக்தி உடையவள். தினமும் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை வாங்கி வருவாள். என்ன கிடைக்கின்றதோ அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்து பின் அந்த பிரசாதத்தை உண்டு வந்தாள். ஒரு முறை 4-5 நாட்களாக தர்மமாக ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை. வீட்டிற்கு வந்து, கிருஷ்ணா, இன்று நான் உன்னை பட்டினி போட்டு விட்டேன் என்று வருந்துவாள். பெண் தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கிவிடுவாள். 5 நாட்கள் கழித்து ஒரு நாள் 2 கைப்பிடி வறுத்த கடலை மட்டும் கிடைத்தது. மாலை வீட்டிற்கு வந்ததும், கிருஷ்ணா, நான் இன்று அந்த கடலையை சாப்பிட மாட்டேன். நாளை முதலில் அதை உனக்கு நைவேத்தியம் படைத்துவிட்டு அதன் பின் தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு தண்ணீர் மட்டும் அருந்தி படுத்து உறங்கிவிட்டாள். இரவு 2 திருடர்கள் அவள் வீட்டிற்கு வந்தனர். ஒரு பொட்டலம் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதில் நாணயங்கள் எதுவும் இருக்கலாம் என்று நினைத்து அந்த கடலை இருந்த பொட்டலத்தை தூக்கிச் சென்று விட்டனர். குடிசையிலிருந்து வெளியேறும் போது யாரோ ஒருவர் அவர்களை பார்த்து திருடன் திருடன் என சத்தமிட திருடர்கள் தலை தெரிக்க ஓட்டம் பிடித்தனர். அப்பொழுது அங்கு ஒரு ஆசிரமம் தெரிய அதற்குள் புகுந்தனர். அங்கிருந்தவர்களும் சத்தமிட அந்த பொட்டலத்தை அங்கேயே போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அந்த ஆசிரமத்தில் வசித்து வரும் முனிவரிடம்தான் கிருஷ்ணர் மற்றும் அவருடைய தோழன் கோசேலர் படித்து வந்தனர். காலை ஆசிரமத்தில் உள்ள குருமாதா ஆசிரமத்தை சுத்தம் செய்யும் போது கடலைகள் சிதறி கிடப்பதை பார்த்தால் அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது. யார் இப்படி சிதறியது? இதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பரம ஏழையாகி மிகவும் துன்புறுவார்கள் என்று சாபமிட்டாள். பின் பொட்டலத்தை கட்டி வைத்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணரும் குசேலரும் காட்டிற்கு விறகுகள் எடுக்க போனார்கள். அப்பொழுது குருமாதா அந்த பொட்டலத்தை குசேலரின் கையில் கொடுத்துகளுக்கு சாப்பிட கொடுத்தனுப்பினாள். பொட்டலத்தை கையில் வாங்கியவுடன் குசேலருக்கு அந்த பொட்டலத்தின் வரலாறு மற்றும் குருமாதாவின் சாபம் அனைத்தும் தெரிந்து விட்டது. இதை கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கொடுத்தாள். குருமாதாவின் சாபப்படி பரம்பொருளை தன் சக்தியை அனைத்தும் இழந்து ஏழையாகிவிட்டால் இந்த பிரபஞ்சம், அதில் வாழும் உயிர்கள் அனைவரும் என்னவாகும் என்று நினைத்து அதை கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் மறைந்திருந்த அவரே முழுவதையும் சாப்பிட்டு விட்டார். அதனால்தான் குசேலர் தன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து மிக பரம ஏழையாக வாழ்ந்தார். உண்மையான நட்பு என்னவென்றால், தனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, தன் நண்பனுக்கு ஒரு துன்பமும் நேர்ந்துவிடக்கூடாது என்று நினைப்பவன் தான் உண்மையான நண்பன். நம் வாழ்க்கையிலும் எத்தனையோ நண்பர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். ஆனால் கடைசி வரை ஒரு நண்பனாவது நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு வரும் இன்பம் துன்பத்திலும் அனைத்திலும் பங்கேற்க வேண்டும். அதுதான் சிறந்த நண்பன்.